இந்த பதிவு எதுக்காண்டி போகிறோன்னாங்க, ஒரு சில வாரத்துக்கு முன்பு ஒரு சகோதரர் ஜிம்மில் போய் ஆல்ரெடி விளாண்டுட்டு இருக்கிறவர் தான், அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போதே பெஞ்சு ப்ரெஸ் போடும்போது டெத் ஆகிட்டார். அதனால் நிறைய பேர் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஆர்வங்கள்லாம் முக்கியம்தான். ஆனால் உடம்பு குறைக்கிறதுல மூணு விதம் இருக்குதுங்க. கார்டியோ எடுத்த உடனே உடம்பு குறைச்சிட முடியாது, ஆனால் கார்டியோ ரன்னிங்கோ வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும். அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்குறது, அதுக்கப்புறம் யோகா பண்ணுறது. ஆனால் நிறைய பேருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரன்னிங்னா ரன்னிங் மட்டும் பண்ணிவிட்டு அதோடு விட்டுறாங்க, அப்புறம் ஜிம்முக்கு போனால் பெஞ்சு ப்ரெஸ் போடுறேன் வெயிட்டை போடுறேன் அதோடு விட்டுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து யோகான்னா யோகாவோட விட்டுறாங்க. அப்படி இருந்தால் பாடி வந்து கண்ட்ரோலில் வராதுங்க. இப்போ நம்ம வந்து கார்டியோ 45 minutes 45 நிமிஷம் குறைஞ்சது ஓடி ஆகணும். அதுக்கப்புறம் மசன்ஸு, உடம்பில் இருக்கிற மசன்ஸு போன் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகணும். இந்த மாதிரி வெயிட் பெஞ்சு ப்ரெஸ்ஸு நம்ம க்ளீன் ஜர்க்கு நிறையா ஸ்ட்ரென்த்னிங் இருக்குது. இதை வந்து மாற்றி மாற்றி வாரத்துக்கு 2-2 நாள் கனெக்ட் பண்ணி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போந்தான் வந்து அந்த மசன்ஸ் நல்லா க்ரோத் ஆகும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரே ட்ராக்கில் டெய்லி நம்ம பிரியாணி சாப்பிட்டோம்னா மூஞ்சில் அடிச்சிடும், அந்த மாதிரி தாங்க. ஒர்க் அவுட்டில் மாற்றி மாற்றி கரெக்டாக பண்ணால் தான் பாடி ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், நம்ம பண்ணக்கூடிய பார்க்குறதுக்கு ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்கணும் தான் எதுவுமே பண்ணுறது. நிறைய பேர் வந்து ஜிம்னா ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் யோகானா யோகாலேயே போவாங்க, கார்டியோன்னா கார்டியோலேயே போவாங்க, அப்புறம் முட்டெலும்பு தெரிஞ்சு போச்சு அது போச்சு, மூணும் கம்பைன் பண்ணி பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து யோகா மாதிரி நீங்கள் அப்படி மெதுவாக பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்தால் தான் அந்த போன்லாம் ப்ரோக் ஆகாது, உடையாமல் நல்லா இருக்கும். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். அப்போ பண்ணால் தான் உடம்பும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கும். நம்ம நினைக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்லேருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய பாடி பில்டர் காம்படிஷனில் அட்டன் பண்ணுங்கிற உங்களுக்கு எண்ணம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இந்த மூணையும் வந்து வாரத்தில் 7 நாளில் 1 நாள் ரெஸ்ட் விட்டுக்கிடுங்க. மிச்சம் 1-2 நாளாக நீங்கள் வந்து அவரேஜாக மாற்றி மாற்றி பண்ணிங்கனாலும் சரி தான். அப்படி இல்லை ஜிம்முக்கு போயிட்டு கார்டியோ முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி யோகா மாதிரி ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பதிவுகளில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறதில்ல, ஒரே ட்ராக்கில் சொல்லிடுறாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் பார்த்துட்டு 4 நாள் பண்ணுறீங்க என்ன நம்மளுக்கு குறைஞ்ச மாதிரியே இல்லைங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் கரெக்டாக மாற்றி பண்ணிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா யோகாசனம் மாதிரி உங்களுக்கு ஜானுசிர சாசனம், அப்புறம் சைடில் உள்ள ரிப்லெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டெல்லாம் தூக்கும்போது அழகாக ஸ்ட்ரெச்சிங் கிடைச்சிரும், ரொம்ப அருமையாக பாடி அமைஞ்சிடும், பில்டப் ஆகிரும், நல்ல லெவலுக்கு இதாகிரும். இதை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கார்டியோ ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங், கொஞ்சம் யோகா ட்ரைனிங் இதை மாற்றி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்காண்டி நம்ம மக்களுக்காண்டி தான் இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.